கன்னியகா பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியில் 25வது வெள்ளி விழாவை முன்னிட்டு IQAC துறைகளுக்கிடையேயான தெலுங்கு துறை சார்ந்த ஸ்ரீஜனா தெலுங்கு மொழி கவுன்சில் ஆகியவற்றின் கூட்டு அனுசரணை ஏற்பாட்டில் பல்வேறு போட்டிகள் மாணவிகளுக்கு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் மாணவிகள் பேச்சு போட்டி, நடனம், மேஜிக் ஷோ, விளையாட்டுப் போட்டிகள் என பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கவிஞர், எழுத்தாளர் டாக்டர் கும்மாடி ராமலட்சுமி மற்றும் குயின்மரி கல்லூரி தெலுங்குத்துறை ஆசிரியை டாக்டர் உசுருபதி மோகனகுமாரி ஆகியோர் வருகை தந்து மாணவர்களின் திறமைகளை வெகுவாக பாராட்டி கேடயங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினர். இதில் கல்லூரி முதல்வர் டாக்டர் டி மோகனஸ்ரீ, கரஸ்பாண்டன்ட் ஊட்டுக்குரு சரஸ்குமார், கல்வி நிலைத்துறை தலைவர் டாக்டர் பி.பி. வனிதா, துணை முதல்வர் எம்.இ. நப்பினை மற்றும் தெலுங்குத்துறை ஆசிரியை மைத்திரி மற்றும் ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த சில்வர் ஜூப்ளி செலப்ரேஷன்ஸுக்காக ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கலாசாலா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு இன்னைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க குழந்தைங்க எல்லாமே வந்து ரொம்ப ஆக்டிவா நல்லா வந்து எல்லாம் செஞ்சாங்க. டிபேட்ஸ், குவிசர்ஸ், ப்ரோவர்ப்ஸ், அப்புறமா பால் கேம்ஸ், எவ்வளவோ அவங்கள நாலேஜ் பொறுத்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ குழந்தைங்க தெலுங்கும் நல்லா பேசுகிறாங்க, எல்லா லாங்குவேஜஸ்லையும் ரொம்ப முன்னேற்றம் தெரியுது. அவங்க இன்னும் வளரணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம்.
இன்னைக்கு இது இந்த நிகழ்ச்சிக்கு என்ன சீஃப் கெஸ்டா அனுப்பிச்சாங்க. ஸோ பிரின்சிபல் மோகனஸ்ரீ மேம் அண்ட் மைதிரி மேம், கரஸ்பாண்டன்ட் வீட்டுக்கு ஒரு சரத்குமார் சார், இவங்க எல்லாருக்குமே வந்து நன்றியை தெரிவிச்சுக்கோங்க. நன்றி. ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில், மகளிர் கல்லூரியிலே இன்று தெலுங்கு துறை சார்பில் துறை சார்ந்த போட்டிகள் நடைபெற்றன. அதில் மாணவிகர்களுக்கு பேச்சு திறமை அவங்க ஆரிட்டோரிக்கல் காம்படிஷன் அப்படி சொல்லுவோம்ல, எப்படி பேசுகிறாங்க, ஒரு கருத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்றது ரொம்ப முக்கியமானது. அந்த கருத்து வெளிப்படுத்துறதுல அவங்க இந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி கல்வி செல்வம் மிக சிறந்த செல்வம் என்ற அறிவுரையை அவங்களுக்கு தோன்ற வினமா அந்த கருத்தை வெளிப்படுத்தினார். அதுக்கு அடுத்து சமூக குரூப் ஈவெண்ட் அப்படி சொல்லுவோம், எல்லாரும் இணைந்து ஒரு செயலை செய்யறதுன்றது இந்த அந்த குரூப் ஈவெண்ட்ஸ்ல ப்ராவப்ஸ் அப்படின்னு பழமொழிகள், அதுக்கப்புறமா அவங்க பயன்படுத்துகிற சொற்கள் அப்படின்றது, பேசாம ஒரு கருத்தை எப்படி தெரியப்படுத்துறது மக்களுக்கு அப்படின்றது, இதெல்லாமே துறை சார்ந்த மொழி சார்ந்த ஒரு முயற்சி தான். ஆடல் பாடல் எல்லாமே ஒரு மொழிக்கு அது ஒரு கூடுதலான பலத்தை கொடுக்கும். அதனால மக்கள் பேசுறதோட எவ்விதமா பாடுறாங்க, அந்த மொழியில இருக்கிற கிராமிய பாடல்கள் எல்லாம் ஃபோக் சாங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், அந்த ஃபோக் சாங்ஸ்ல அவங்க எப்படி திறமை பெற்றுள்ளார், ஏன்னா கிராமிய பாடல்கள் தான் அந்த வளர்ச்சிக்கு, ஒரு மொழியுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு அந்த கிராமிய பாடல்கள் ஆகட்டும். அதுல ப்ராவர்ப்ஸ் அண்ட் இடியம் யூசேஜ் அப்படி சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்கள் ஆகட்டும். அப்புறமா அவங்க விளையாட்டு தரம், ஏன்னா விளையாட்டுன்றது ஒரு ஆன்மீகமான ஒரு சக்தி எப்படி கொடுக்கும்ன்றதோ, அதே விளையாட்டுன்றது மானசீகமா மனசுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சக்தியை கொடுக்கும். அதனால அவங்க எப்படி விளையாட்டு திறமைய, அதே மாதிரி புத்திசாலித்தனம் எப்படி பயன்படுத்துறது, சமயத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி நடந்துக்கணும்ன்றதுக்கு கேம்ஸ் வச்சாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் மேடையாக இது அமைந்தது. இதே மாதிரி நிறைய துறைகள்ல, இன்டர் டிபார்ட்மெண்டல் காம்படிஷன் அமாங் த டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படி சொல்லுவோம், இன்டர் டிபார்ட்மெண்டல் காம்படிஷன் எல்லா துறையுமே நடத்தும். இன்னைக்கு சுஜன தெலுங்கு பாஷா மண்டலி அந்த தெலுங்கு பேசுற மக்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சியாக இது அமைந்தது. நன்றி. அந்தரிக்கு நமஸ்காரம். ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி மகிழா கலாசாலலோ ఈరోజు తెలుగు విభాగంలో అంతర్ విభాగాల పోటీ నిర్వహించారు. ఈ పోటీలో డాక్టర్ గుమ్మడి రామలక్ష్మి మేడం గారు, అలాగే డాక్టర్ ఉసురుపాటి మోహన్ కుమార్ గారు ముఖ్య అతిథిగా పాల్గొన్నారు. ఈ కళాశాలలో కళాశాల కార్యశాలకులు శ్రీ మూతుకూరి శరత్కుమార్ సార్ గారు, అలాగే ప్రధాన ఆచార్యులు డాక్టర్ టి మోహన్ సింగ్ మేడం గారు, కళాశాల డీన్ మేడం డాక్టర్ పిబి వనిత మేడం గారు, ఇతర అధ్యాపకులు అందరూ పాల్గొన్నారు. ఈ కళాశాలలో పాల్గొని విద్యార్థుల యొక్క ఆశలు అందజేశారు అందరు కూడా. అలాగే విద్యార్థులు కూడా ప్రతి ఒక్క పోటీలో వారి ప్రతిభను చూపించారు. అంటే సాధారణంగా అన్ని కార్యక్రమాలు ఎప్పుడు కూడా అధ్యాపకులు నిర్వహిస్తూ ఉంటారు, కానీ మేము ఏం చేస్తామంటే విద్యార్థుల ద్వారా ఈ కార్యక్రమం నిర్వహిస్తున్నాము. భవిష్యత్తులో వారే మన కళాశాల అందరు కదా, చిన్నపిల్లలు ఇప్పుడు నేర్చుకుంటే రేపు వాళ్ళే మన యొక్క భవిష్యత్తు అనేది ఆ విధంగా. కాబట్టి పిల్లల ద్వారా మేము ప్రతి ఒక్క కార్యక్రమాన్ని నిర్వహిస్తూ ఉంటాము. అంటే ఈ కళాశాల మొదటి నుంచి అంటే స్వాగత వచనం పలకడం, ఆ తర్వాత మన ఎంసీ చేయడం అంటారు కదా, వ్యాఖ్యాతగా నిర్వహించడము, ఆ తర్వాత వందన సమర్పణ నిర్వహించడము, తర్వాత పోటీలు నిర్వహించడము, ప్రతి ఒక్క కార్యక్రమంలో కూడా మేము విద్యార్థులకు పాల్పంచేలా చేసి వాళ్ళకు అన్ని రకాల మేము అనుభవాలు ఇస్తున్నాము. ఈ అన్ని రకాల అనుభవాలకు మాకు ఎప్పుడు వెన్నట్టు ఉండి, నన్ను నేను విద్యార్థిగా ముందు కళాశాలకు వచ్చిన తర్వాత ఇప్పుడు అక్కడ అధ్యాపకులుగా పనిచేస్తున్నాను, నాకు అన్ని రకాలుగా సహాయ సహకారాలు అందిస్తూ నాకు చేదోడు వాదోడుగా ఉంటూ నా తల్లిలాగా మేమ్ గారు అంటే నా సోదరిలాగా తల్లిలాగా నా యొక్క సేవాభిలాషగా మా మేడం గారు డాక్టర్ టి మోహన్ సింగ్ మేడం గారు ఉంటారు. నేను ఎప్పుడు ఆవిడకు ధన్యవాదాలండి.